தமிழ்த்தாயின் செல்வங்களுக்கு வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பெரிதிலும் பெரிதிகள். வாழ்க்கை துரத்துகிறதா, வாழ்க்கை நாம் துரத்துகிறோமா? கல்லுக்கு ஓடும் நாயா, நாய்க்கு ஓடும் மனிதனா, எது நம் வாழ்க்கை? இதில் என்ன வித்தியாசம் கண்டீர்? ஆம், கல் விழக்கூட வேண்டாம், எடுப்பதன அவனுக்கே நுரைதல்லும் ஓடும் ஓட்டம். கெண்டைக்காலின் ஆட்டு சதையை காக்கும் அவசரத்தில் ஓடும் ஓட்டம், இதுதான் வித்தியாசம். இப்படி ஒரு ஓட்டத்தின் முன்னையோ பின்னையோ நம் வெளிப்பாடெல்லாம் சில பெரும் மூச்சுகளாகவோ கோப குரல்களாகவோ எரிச்சலின் எச்சல்களாகவோ அமைகிறது. ஆனால் வறுமையும் வாழ்க்கையும் துரத்தும் போது திரும்பி பார்த்து தீர்க்கமாய் சிரித்தான் ஒருவன். அவன் கஞ்சிக்கு இருந்த தானியத்தை வாரி போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாட முடிந்தது. மழை ஒழுகும் பழம் வீட்டில் இருந்தபடி கேட்பதில் ஒன்றும் தப்பில்லை, கேளாமல் கெட்டது என்று வேண்டாம். கடவுளிடம் நான் கேட்கப்படுவது என்னவென்றால், ஐம்பூதங்களும் என் கையில் வசப்பட வேண்டும் மற்றும் அனைவர் மனதிலும் மூளைகளிலும் தாய்மை பற்றி உணர வைக்கும் ஆற்றல் எனக்கு தர வேண்டும். ஆம், பஞ்சபூதங்கள் அல்லது ஐம்பூதங்கள் ஆகியவ சேர்க்கையினால் ஆனது இப்பிரபஞ்சம், அனைத்து ஜீவராசிகளும் கூட. அன்று என் பாட்டன் பாட்டியார் இயற்கையோடு ஒன்றி இயற்கையான அறுசுவை உணவை உண்டு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு வாழ்ந்தார்கள். இன்றோ நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆகையால் ஐம்பூதங்கள் என் கையில் வசப்பட்டிருந்தால் இயற்கையை பேணி மரங்களை ஊனி பல பல நோய்களை அகற்றி மழையை கை கூப்பி வரவேற்பேன். என் இந்தியாவின் முதுகெலும்பாகிய விவசாயத்தை காப்பேன். இரண்டாவதாக நான் ஒன்று கேட்டேன் தெரியுமா? ஏன் நான் அனைவர் மனதிலும் தாய்மை பற்றி உணர வைக்கும் சக்தி எனக்கு தர வேண்டும் என்று கேட்டேன் தெரியுமா? நாம் தாய்ப்பால் குடித்து வளரும் நமக்கு தாய்மை பற்றியும் பெண்மையை பற்றியும் உணர தெரியவில்லை. தெரிந்திருந்தால் பல பல தவறுகளை நாம் தடுத்திருக்கலாம், நடக்காமல் காத்திருக்கலாம். ஏனென்றால் நாம் தமிழ்த்தாயின் பிள்ளையாகிய நான் அனைவருக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தாய்மை பற்றி உணரச் செய்தால் அப்படிப்பட்ட குற்றங்களை நான் தடுப்பேன், தடுக்க வைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.